மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழி உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் வள்ளிமலை என்கின்ற தலத்திலே அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த கள்ளக்குவார்மை என்று தொடங்குகின்ற பாடலை சிந்திக்க இருக்கிறோம். முதலிலே அதனுடைய வரி வடிவம் கள்ளக்குவார்ப்பை தொல்லை புலார்ப்பை துள்ளிக்கண் ஆர்க்க எவு கோப கள்வைத்த தோல்பை பொள்ளுற்ற கால்பை கொள்ளை துளால்பை பசு பாச அள்ளல்பை மால்பை ஞெள்ளல்பை சீப்பை வெள்ளிட்டு சாப்பிசிதம் ஈரல் கள்ள சுவாக்கள் சல்லிட்டு கிளாப்பல் கொள்ளப்பட ஆக்கை தவிர்வேனோ தெள்ளத்தி சேர்ப்ப வெள்ளத்தி மார்க்கும் வெள்ளுந்தி மார்க்கும் மருகோனே செல்லிட்ட காட்டில் உள்ளக்கிறார்கொல் புள்ளத்த மார்க்கம் வருவோனே வள்ளி சன்மார்க்கம் விள்ளைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே வள்ளிக்குளாத்து வள்ளிக்கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. வரி வடிவத்திலே கேட்டோம். இப்பொழுது இசை வடிவத்திலே இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இசை வடிவத்திலே இந்த பாடலை கேட்ட நாம் அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். வள்ளி கல் என்று அவர் பாடியிருந்தாலும் இது வள்ளி மலையை குறிப்பதாகத்தான் இந்த பாடலினுடைய அடுத்து வருகின்ற முன்னாடி பின்னாடி இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றன. இந்த வள்ளி மலை அப்படிங்கிறது மலை கோயில். 471 படிகள் ஏறி இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும். இங்கே முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய கோலத்தை பார்த்தால் ரொம்ப அழகாக அழகான திருக்கோலம். ஆறு முகமெல்லாம் இல்லை, ஒரு முகம்தான். ஒரு திருமுகமும் இரண்டு கரங்களும் கொண்டு. இப்போ திருச்செந்தூரிலெல்லாம் ஒரு முகம் அதோடு நான்கு கரங்கள் கொண்டுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, இரண்டு கரங்கள் கொண்டு ஒரு முகத்தோடு ஒரு மானுட வடிவிலே முருகப்பெருமான் இங்கே காட்சி அளிக்கிறார். இப்படி மானுட வடிவிலே முருகன் யாருக்காக வந்தான் என்றால் வள்ளிக்காக வந்தான் என்ற அந்த கருத்தினை உணர்த்துவது போல இந்த வள்ளிமலை அமைந்திருக்கிறது. வள்ளி வளர்ந்த திணைப்புணமும் அங்கே இருப்பதாக சொல்லுகிறார்கள். அங்கே ஒரு சிவானந்த சுவாமிகள்னு ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் உறைந்த அந்த தலம் வந்து அவர் இந்த வள்ளி மலையை அவ்வளவு பராமரித்திருக்கிறார். இன்றும் அவர் சித்தராக இருந்து பராமரிக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தலத்திலே பாடப்பட்ட 11 பாடல்களிலே ஒரு பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு வித்தியாசமான பாடல் தான் இது. ஒரே பை பைன்னு வரும், குவால் பை புலால் பை அப்படிங்கிற மாதிரி. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் ரெண்டு கருத்துக்களை முன்வைக்கின்றார். ஒன்று, இந்த உடம்பினுடைய நிலையாமையை சொல்றார். யாக்கை நிலையாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். எவ்வளவு இழிவான இந்த உடம்பை போய் நாம் இவ்வளவு பேணி கொண்டும் அலங்கரித்து கொண்டும் இப்படி இதுக்கே நாம நேரத்தை செலவழித்துக் கொண்டு இருக்கிறோமேங்கிற மாதிரி அவ்வளவு அதனுடைய இழிவை பத்தி சொல்வர். அடுத்த பகுதியில அவர் சொல்றது ரொம்ப அருமையான கருத்து என்னதுன்னா, வள்ளி சன்மார்க்கம்
இந்த வள்ளி சன்மார்க்கம்னா என்ன? வள்ளி அனுற்றித்த நெறி. வள்ளி அம்மை வந்து என்ன ஒரு வழிபாட்டு முறையை அனுஷ்டித்தாள் அப்படிங்கறத இங்க நமக்கு உணர்த்துகின்ற. இப்ப முதல்ல முதல் பகுதி என்னதா இருக்குதுன்னா உடம்போட அந்த நிலையாமையை சொல்றது தானே. கள்ள குவால்பை தொல்லை புலால்பை இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அந்த குவால்னா கூட்டம்னு அர்த்தம். கள்ளக்கூட்டம் என்ன கண்ண கள்ளக்கூட்டம் நம்முடைய அந்த புலன்கள் தான். நம்ம இந்த பொறிகளோடு புலன்களும் சேர்ந்து அந்த ஒரு கூட்டமாக நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஐம்புல கூட்டத்தை சொல்றேன். அடுத்தது தொல்லை புலால்பை அப்படின்னா நிறைய துளைகள் கொண்ட சதையால் ஆன ஒரு பைதா. இது புலாலால் ஆன ஒரு பைதா நம்முடைய உடம்பு அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்தது துள்ளிக்கண் ஆர்க்க. துள்ளிக்கண் அப்படிங்கிறது என்னன்னா இக்கு அன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இக்கு அன் இக்குனா கரும்புன்னு அர்த்தம். கரும்பன் கரும்பன் யாருன்னா மன்மதன். கரும்பை வில்லாக கொண்டவன். அந்த கரும்பு வில் கொண்ட அந்த மன்மதன் வந்து மன்மதனுடைய கணைகளுக்கு ஏற்ப இந்த உடம்பு எவ்வளவு ஆர்த்து நிற்கின்றது, அதனால் எவ்வளவு அயர்ந்து நிற்கின்றது, அந்த அயர்ச்சியினால் எவ்வளவு கோபத்தை கொண்டதாக இருக்கிறது. இதைதான் சொல்ற துள் இக்கு அன் ஆர்க்க அயவு கோப. அயவுனா அயர்வு, அயவு கோபம் இவற்றை கொண்டதான இந்த உடம்பு. இது கள் வைத்த தோல் பைங்கிறார். கள்ள கள்ளம் நம்ம கள்ளத்தனம். நமக்கு பல வகையான கள்ளத்தனம் எல்லாம் இருக்கிறதுங்கிறத அதெல்லாம் மூடிக்கொண்டு கள்ளத்தனத்தை எல்லாம் மூடிக்கொண்டு வெளியில ரொம்ப நல்லவர்கள் போல் இருப்பதான இது தோலை மூடிக்கொண்டு இருக்கின்ற பைங்கிறார். அடுத்து பொள்ளுற்ற கால் பைங்கிறார். கால்னா காற்று. பொள்ளுற்ற காற்று அப்படின்னா விரைந்து செல்லுகின்ற காற்று. அந்த காற்று மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டே இருக்கின்ற வகையில் அமைந்த காற்றடைத்த பை இது. அடுத்து கொள்ளை துறால் பை. யார் கொள்ளை கொள்ள போகின்றார்? இதை யமன் தான். அப்ப யமன் வந்து கொள்ளை கொள்ள போகின்றதாக இருக்கிற ஒரு துலால் பை இது. அதை சொல்ற துலால் பைனா என்ன? எதுக்கும் உதவாத பையின்னு அர்த்தம். இந்த மற்ற பொருள்களாவது உடஞ்சா கூட எதுக்காவது பயன்படும், ஆனா நம்ம உடம்பு இருக்குதே அது எதுக்கும் பயன் இல்லை. அதைத்தான் அவர் சொல்ற. பசுபாச அள்ளல் பை. அள்ளல்னா சேறு. ரொம்ப வெறும் சேற்று பை, பாசச்சேறு அப்படிங்கிறார். அப்படி அவருடைய ஒரு ஒரே அழுக்குமயமான ஒரு பையாக இருக்கிறது அள்ளல் பை. மால் பை அப்படியே மயக்கத்தை உடையதான பை. இன்னும் எள்ளல் பை. எள்ளல் அப்படின்னா குற்றம் செய்வதுதான். இந்த உடம்பை கொண்டு எவ்வளவோ குற்றங்களை நாம் செய்கின்றோம். நம்மையும் அறியாமல் செய்கின்ற குற்றங்கள் இன்னும் நிறைய. அதை எள்ளல் பைங்கிறார். சீ பை என்ன கொல்லப்பட ஆக்கை. பல்ல வச்சு இழுத்துட்டு போற மாதிரியான உடம்பு தான் இதுங்கிறத சொல்றேன். எவ்வளவு இழிவா சொல்ற பாருங்க. பல் கொல்லப்பட ஆக்கை என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி ஒரு வார்த்தை வைக்கிறார். தவிர்வேணும், இப்படிப்பட்ட ஆக்கை இனிமே எனக்கு வேண்டவே வேண்டாம். இனிமே மீண்டும் இப்படி ஒரு உடம்புல வந்து நான் வந்து பிறக்க கூடாதே என்கின்ற அந்த வேண்டுகோளை இப்படி வைக்கின்றார். இந்த ஆக்கை தவிர்வேணும் என்று காட்டிவிட்டு எப்படி இருந்தால் இந்த ஆக்கையை நாம் தவிர்க்க முடியும் என்பதையும் அடுத்த பகுதியில் நமக்கு சொல்ல வரார். அதுதான் என்னன்னா வள்ளி சன்மார்க்கம். இந்த வள்ளி சன்மார்க்கம்னா என்ன? வள்ளி சன்மார்க்கம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, முழு சரண் அடைதல். அப்படி முருகப்பெருமானுடைய திருவடிகளை முழுவதுமாக நம்மை ஒப்படைத்து விடுதல். வள்ளி அதைத்தான் பண்ண. வள்ளி என்ன என்ன மாதிரியான நெறியை அனுட்டித்தாள் அப்படின்னா தனக்கென்று எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, முழுவதுமாக தன்னை அந்த முருகனிடத்து ஒப்படைத்து விட்டாள். அதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே என்று சொல்வார் இல்லையா. எல்லாம் இழந்த நிலம் நலம் அதுதான். ஆனா அமுதே அயல்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்றது தற்பரமே என்று சொல்வாரே. அப்படி அந்த நிலை நின்றது. அப்படி நிற்கின்ற அந்த தன்மையை தான் வள்ளி சன்மார்க்கம் அப்படிங்கிறது. இது இப்ப ஆசை அப்படிங்கிறத விட்டா இது இந்த சன்மார்க்கம் அப்படி ரொம்ப எளிதானதாக இருக்கும். ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்த எல்லாத்தையும் கந்தர் அனுபூதியில தான் இந்த கருத்தை எல்லாம் ரொம்ப அந்த வள்ளி சன்மார்க்க கருத்தையெல்லாம் அதுலதான் நிறைய சொல்லுவார். இப்படி இருக்கின்ற அந்த தன்மையில நமக்கு எந்த
ஒரு வருத்தமும் இருக்காது. எதுக்கும் கவலையும் பட மாட்டோம். எங்களிலும் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய் என்று மணிகவாசகர் சொன்னது போல அத்தனையும் அங்கே திறந்து நிற்கின்ற நிலைதான். அப்பர் பெருமான் சொன்னது போல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள், அகலிடத்தாள் ஆச்சாரத்தை. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இப்படி இந்த தலைவி தன்னை முழுவதுமாக இழந்து தலைவனுடைய அந்த திருவடியிலே அப்படியே சரணடைந்து விட்ட அந்த நிலையைத்தான் வள்ளி சன்மார்க்கம் அப்படிங்கிற. இதை இந்த பாடல்ல ரொம்ப அழகாகவே வைத்து காட்டுகின்றார். தெள்ளத்தி சேர்ப்ப, தெள்ளத்தி அப்படின்னு சொன்னா நல்ல தெளிவான அத்தி, அத்தினா தெய்வ யானை, யானை இங்க தெய்வானை, தெய்வ யானையினுடைய தலைவனே. வெள்ளத்தி மார்க்கும் வெள்ளுந்தி மார்க்கும் மருகோனே, யாருக்கெல்லாம் என் மருமகன்? ஒரு பக்கம் இந்திரனுக்கு மருமகன், இன்னொரு பக்கம் திருமாலுக்கு மருமகன் இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. வெள்ளத்தி மால் அப்படின்னா வெள்ளத்தினா அங்க ஐராவதம் வெள்ளை யானை, வெள்ளை யானையுடைய மால் யார் அப்படின்னா வந்து இந்திரன். அடுத்து வெள்ளுந்தி மால் அப்படின்னா திருமால், உந்தினா கடல் வெள். அப்படி வருகின்ற பொழுது அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்ற அந்த அன்பு மேலிட்டு இருக்கின்ற பொழுது, அது பகல் குறியானாலும் இரவு குறியானாலும் சரி, வருகின்ற வழியிலே இருக்கின்ற அந்த சிரமத்தை எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார். தலைவன் பொருட்படுத்த மாட்டார். அது காட்டு ஆறாக இருக்கும், அங்கே விலங்குகள் எல்லாம் இருக்கும், இப்படி பல இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது, அவற்றையெல்லாம் தாண்டி தலைவியை காண்பதற்காக வருவார். இந்த கருத்தினை அப்படி சொல்ற சில்லிட்ட காட்டில், அப்ப அந்த அப்படி சில்லிட்ட காடு அப்படின்னு சொன்னா ரொம்ப அடர்ந்த காடு, விலங்குகள் எல்லாம் நிறைய இருக்கின்ற அடர்ந்த காடு, அங்க அதுல வேடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பறவைகளை கொல்லுகின்ற வேடர்கள். அதை சொல்றாரு, கிரார்கள் கொல்கின்ற புல் நிறைந்த அத்தம், அத்தம்னா காடு. இப்படிப்பட்ட காட்டு வழி வழியில தலைவன் வர்றான். அப்படி வருகின்றான், எந்த ஒரு காரணத்தினால இவ்வளவுத்தையும் கடந்து வர்றானா, அங்க இருப்பது என்னன்னா அங்க அந்த அன்பு விருப்பம். இந்த அன்புக்கு முன்னால வேற எதானாலும் துச்சம்தான். இதைதான் இந்த இடத்துல இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தும். அந்த கருத்தினை இங்கே வள்ளியை நோக்கி கந்தன் வந்த கருத்தை சொல்ற. இப்ப அந்த அன்பு தான் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துகின்றார். இறைவனிடத்து அன்பு வைத்து விட்டோமானால், முழுமையுமாக தம்மை அப்படி ஒப்படைத்து விட்டோமானால், இறைவன் அப்படிப்பட்ட உயிருக்காக ஓடு ஓடி வருவான். அந்த எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் வந்து அங்கே ஆட்கொள்வான் அப்படிங்கிற அந்த கருத்தை இந்த இடத்துல சொல்றேன். ஆக இதுல இன்னொரு ஒரு முக்கியமான அங்க கருத்து என்னது இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த வள்ளி சன்மார்க்கத்தை தான் இப்படிப்பட்ட அன்பு நெறியை, இந்த வள்ளி அனுட்டித்த இந்த அன்பு நெறியை தான் சிவபெருமானுக்கு முருகன் சொல்றாராம். அதை காமிக்கிறார். இந்த வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க, வில்லை அப்படின்னா ஐ அப்படின்னு சொன்னா தலைவன், இங்கே அப்பா தந்தையை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஐ. வில் ஐக்கு அப்படின்னா வினவிய தந்தைக்கு, அப்ப அந்த கேட்டு நின்ன அந்த தந்தைக்கு அவர் நோக்க வல்லைக்குள் ஒரு நொடி, அந்த 100 நொடிக்குள்ள புரிய வச்சுட்டாராம் முருகப்பெருமான். அதை சொல்ற இங்க வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க, வல்லை நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே, அதுக்குள்ள புரிய வச்சுட்ட அந்த இளையோனே, வள்ளி குளாத்து வள்ளி கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே என்று இந்த வள்ளிமலையிலே வள்ளிக்காக வந்து அருள் செய்த இந்த முருகப்பெருமானை நமக்கு காட்டி, இந்த உடம்பு இவ்வளவு இழிவான இந்த உடம்பு, இந்த மீண்டும் இப்படி ஒரு பிறவியை நாம் பெற வேண்டாம் என்ற நினைப்பு இருக்குமானால் வள்ளி சன்மார்க்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். வள்ளி சன்மார்க்கம்னா என்ன? அன்பு நெறி. சிவபெருமானுக்கு சொன்ன அந்த அன்பு நெறியை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்தினை ரொம்ப அழகாக வைத்து சொன்ன
இந்த பாடலை சிந்திப்பதற்கு இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கண்ணார்பை எள்ளப்பை சீப்பை வெள்ளிட்ட சாப்பே சிதமீரல் அள்ளச்சுவாக்கள் தள்ளிட்டலாப்பல் கொள்ளப்படா கை தவிர்வேனோ கொள்ளப்படா கை தவிர்வேனோ. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்க வள்ளி குழாத்தோடு வள்ளி கிழங்குகள்லாம் இருக்கின்ற அந்த குழாத்திலே இருக்கின்ற வள்ளியை மனம் புரிந்த பெருமாளை நாமும் நினைந்து வழிபட்டு வள்ளி சன்மார்க்கத்திலே நின்று முருகப்பெருமானுடைய பூரண அருளை நாம் பெற்று நிற்போம் என்கின்ற கருத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.